ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு நம்ம வீட்டை சுற்றி கனகாம்பரம் பூ வச்சு விட்ருக்கேன். அதை தான் பார்த்தீங்களா, உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன் பார்த்தீங்களா. நான் இது எங்கள் வீட்டை சுற்றி இதை தான் வச்சுட்ருக்கேன். இப்போம்லாம் இந்த கனகாம்பரம் பூ அந்தளவுக்கு யாருமே விரும்பி வைக்கவே மாட்டேக்காங்க. இதெல்லாம் ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சுல, இப்போ யாருமே கனகாம்பரம் பூ வைக்க மாட்டேக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம தனியாக வச்சா அந்தளவுக்கு கொஞ்சம் தான் வைக்கணும், அப்போனா தான் நல்லா இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, அதனால் நான் தனியாக வைக்கும்போது கொஞ்சம் தான் வைப்பேன். இது இப்போ தான் பூக்கவே இது ஆரம்பிச்சிருக்கு. இதை வந்து நம்ம மல்லிகை பூ வைக்கும்போது, பிச்சு பூ வைக்கும்போது நம்ம வந்து நடுசில் வச்சோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து நம்ம நடிகர் மாதிரிலாம் நடிகை மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் வைக்காங்க, அதனால் இப்போ கொஞ்சம் பழைய மாதிரி இப்போ கொஞ்சம் வைக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் இதுக்கு தண்ணி ஊற்றுறதே கிடையாது, என்றைக்காத நாள் தண்ணி ஊற்றுவேன். நேரத்தான் கொஞ்சோட ஊற்றுனேன் பார்த்தீங்களா, நேரத்தாவது கொஞ்சம் தான் ஊற்றுனேன். முதல் சும்மா வச்சு விட்டேன், அதுக்கப்புறமா தண்ணி ஊற்ற மாச்சலாக ஆகிட்டு அதெல்லாம் ஊற்றுறதே கிடையாது. இதில் உள்ள விற்று வந்து ஒவ்வொரு இடமாக அதுவே விழுந்து அழகாக முளைச்சி நிற்குங்க பாருங்கள். ஒரு அஞ்சாறு செடிக்கான அப்படி தான் அழகாக முளைச்சி முளைச்சி நின்றுச்சு. அப்படியே நிற்குது ஒரு ஓரமாக, அப்படியே எல்லாமே அப்படி நிற்காவே. அது தண்ணியே ஊற்றலை, அதுவே அழகாக வளர்ந்துக்கிட்டே அதுவே சூப்பராக வருது. சரி வாங்க, நம்ம இப்போ அந்த பூவை பறிப்போம். அங்கே அழகான இருக்குது, பண்ணோன்னா அழகாக சூப்பராக இருக்குது. எனக்கு இது பறிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து இன்னொரு கலர் உண்டு, அது வந்து இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி பிங்க்கு மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அந்த அது வந்து நல்லா இருக்காது, அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்காது. அது அது வந்து வச்சோன்னு வச்சுனுங்களாம், அது சீக்கிரமே ஒரு மாதிரி வாடின மாதிரியே ஆயிரும், உடனே ஒரு மாதிரி ஆயிரும். அது கசங்கிச்சினாலே நம்ம ஒரு மாதிரி ஸ்மெல் அடித்த மாதிரி இருக்கும். அதுக்காண்டியே நான் அந்த செடி எனக்கு பிடிக்காது, அதனால தான் நான் அந்த ஆரஞ்சு கலர் நான் வச்சு விட்டுருக்கேன் பார்த்திங்களா. இன்றைக்கி கொஞ்சம் தான் இருக்குது, நான் நேரத்தே கொஞ்சோட சாமிக்கு போகிறதுக்கு பறிச்சிட்டேன், அதனால் இன்றைக்கி கொஞ்சம் தான் பூ இருக்கும். இப்போ தான் ஸ்டார்டிங் பூக்க ஆரம்பிச்சிருக்குது, நல்லா சூப்பராக அழகாக தழுவை அடிச்சுட்டு வந்துச்சு. அப்போ பார்த்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் வந்து மேஞ்சிட்டு போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கலந்த குறைக்கு அது கொஞ்சம் தழுத்தாலும் எங்கள் வீட்டில் கருப்பு ஒளி கிடக்கு, அந்த கருப்பி அவ்வளோத்தையும் குத்தி குத்தி தின்றுதா. ரொம்ப போராட்டமாக இருக்குது இந்த செடிகளை வளர்க்குறதெல்லாம், அதனாலேயே அந்தளவுக்கு தண்ணி ஊற்றுறதே கிடையாது, அப்படியே அப்படியே கடந்துச்சு பார்த்தீங்களா. கொஞ்சம் தான் இருக்குது, எல்லா செடியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் தான் பூக்குது. வேறு என்னச்சு, இப்போது ஸ்டார்டிங்லாம் இனி வர வர இது கொஞ்சம் நல்லா பெருசாகிடுச்சுன்னா நிறைய பூக்கும். இது பூக்க ஆரம்பித்தோம்னா சூப்பராக இருக்குது, அது பாட்டு நிறைய பூத்துக்கிட்டே இருக்குது பார்த்தீங்களா. வாங்க நம்ம இப்போ கொஞ்சம் தான் இருக்குது, இந்த ஒரு செடி மட்டும்தான் பறிக்க வேண்டிய இருக்குது. அதுக்கு ஆனால் நீ கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, நம்ம ஃபஸ்ட் டைம் பூத்துருக்கதால அப்படி இருக்குது. இனி வர வர இது வந்து நிறையா பூக்கும், அதனால் அந்த செடியிலனா நீங்களும் வாங்கி வச்சு வைங்க. ரொம்ப நான் எனக்கு பிடிக்கும், அதனால் நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக வாங்கி வைங்க, ரொம்ப அழகாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அழகாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்குமா, அதனால் நான் வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன், தலையெழுத்தாக கொஞ்சம் கொஞ்சம் வைப்பேன் பார்த்தீங்களா. நம்ம இப்போ எல்லாம் பறிச்சாச்சு, நம்ம இனி வாங்க அழகாக அதை தொடுப்போம். நம்ம தொடுத்து வைக்கலாம். நான் இது வந்து குறைய தினம் பூ இருக்குது, அதனால தான் நான் இதை வந்து மேலே ஒரு பூ கீழே ஒரு பூ அப்படி தான் வச்சு தொடுப்பேன். சிலவங்களுக்கு அப்படி தொடுத்தா பிடிக்காது, ஆனால் எனக்கு அது பிடிக்கும். வேறு கொஞ்சம் தானே இருக்கும், அதுக்காக நான் வந்து இதை வந்து இப்படி ரெண்டு ரெண்டாக மேலே ஒன்று கீழே ஒன்று வச்சு தொடுப்பேன். அப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக அது ஹைட்டாக வரும், அதனால தான். சிலவங்களுக்கு டைட்டாக வச்சா தான் பிடிக்கும், அந்த நெருக்கமாக இருந்தால். எனக்கு அப்படி கிடையாது, கொஞ்சம் லூஸாக இருந்தாலே எனக்கு பிடிக்கும், அதான் பிடிக்கும் பார்த்தீங்களா. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்ட ஆரம்பிச்சிருக்கோம், எவ்வளோ கே நம்ம கெட்டிட்டு லாஸ்ட்டில் எவ்வளோ பூ இருக்குதுன்னு பார்ப்போம். எப்படியும் கொஞ்சம் தான் இருக்கும், வாங்க நம்ம இதை ஃபுல்லாகவே நம்ம கெட்டிட்டு பார்ப்போம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பூ கட்டுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி தான் இங்கே எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் பூ வந்து கட்டுவோம். இதை வந்து பிச்சு பூக்கு உடையிலையும் தொடுத்து வைப்பாங்க, நாங்கள் நிறைய நாள் வச்சுருக்கோம், அதுவும் அழகாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்லிகை பூ இருக்குல்ல, மல்லிகை பூக்கு உடையிலையும் நாங்கள் இதை நிறைய நாள் தொடுத்து வச்சுருக்கோம். எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். அதனால் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூ பார்த்திங்களா எடுத்தாச்சு பார்த்திங்களா, நான் வந்து க்ரீன் கலர் நூல் தானே போட்டிருக்கேன், என்கிட்ட ஒயிட் இல்லை, நான் ஃபுல்லாக க்ரீன் தான் வாங்குவேன், எனக்கு அதான் பிடிக்கும், அதனால தான் நான் அதை போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.